ஒரு பக்கம் பார்த்தா அது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, இந்த ஸ்டிக் அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணா அது அப்படியே லாலிபாப் மாதிரி மாறிடுது. சூப்பரா இருக்குல்ல அது. அப்படியே பார்க்க அம்பர்லா மாதிரி இருக்கு. இது ஓபன் பண்ண மட்டும்தான் முடியல. ஓகே, இப்ப எல்லாருமே இதை டேஸ்ட் பண்ணலாம்.
ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா இதை கடிச்சுக்குங்க. ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுறாதீங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிய நீ டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடாதீங்க, அப்புறம் சில பேருக்கு பத்தாம போயிடும் ஓகேவா? ஹே யானி, என்ன இவ்வளவு பெரிய பீஸ சாப்பிட்டேன், எனக்கு தேவையில்லையா? நான் சாப்பிடணும்ல. சரி விடு, மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே நானே சாப்பிடுறேன். பரவாயில்ல பிங்கி, அப்படியே எல்லாத்தையும் ஒரே வாயிலே அமுக்கிட்டியே. சூப்பர் போ, வெறும் குச்சி தான் இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை ஜெல்லிய நம்ம ஓபன் பண்ணலாம். அடடா, என்னடா இது, இனியனுக்கு அந்த சோதனை பிரிக்கவே முடியலையே. பாதி பாதை கிழிஞ்சு கிழிஞ்சு போகுது, மீதி நல்லா டைட்டா ஒட்டிட்டு இருக்கு. எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா எல்லாரும் என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. சீக்கிரம் வந்துரு. அப்பாடா, ஒரு வழியா அந்த கவரை பிரிச்சு எடுத்தாச்சு, இல்லைன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை கிண்டல் பண்ணி சாச்சிருங்க. இந்த பிங்கி, பிங்கிக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும், நீ பிங்க் கலர்ல உள்ளதை சாப்பிடு ஓகேவா? அடுத்தது யானைக்கு ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர்ல உள்ளதை யானைக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்மளோட வள்ளிக்கும் கொடுத்துருவோம், ரெண்டு பேருமே அதே சாப்பிட்டோம். இந்த எல்லோ கலரை நம்மளோட பண்டிக்கு கொடுத்துருவோம், அவனுக்கு எல்லோ கலர்னா பிடிக்கும் இல்லை, அதனால இந்த பண்டி நீ சாப்பிடு, மேங்கோ ஃப்ளேவர்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். கடைசியா இந்த கிரீன் கலர் ஃபுல்லாவும் எனக்கு தான், ஏன்னா எனக்கு கிரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஆண்டி, இந்த ஜூஸ் பாக்கெட்டை நீங்களே பிரிங்க, இல்லைன்னா நாங்கெல்லாம் கீழே ஊத்திடுவோம். இந்தாங்க ஆண்டி, சிசர் சிசர் வச்சு கட் பண்ணுங்க. அப்படியாம்மா, சரி சரி கொடு, அத்தையே கட் பண்ணி கொடுக்குறேன். ஆ, கட் பண்ணியாச்சு, ஆனா ஓட்ட தான் இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கிறேன் இரு. ஆ, இப்ப நல்லா ஓட்ட விழுந்துருச்சு, இப்ப நம்ம இதுல தான் ஊத்தணுமே. சரி சரி, இந்த ஜெல்லி எல்லாம் சாப்பிட்டீங்களா, அந்த கிண்டத்தை குடுமா, அதிலே ஊத்திடுறேன். ஐயோ ஆண்டி, இது என்ன ஜூஸ் நினைச்ச கெரோசின் மாதிரி இருக்கு, ப்ளூ கலர்ல வந்துட்டு இருக்கு. ஏய் இனியா, இது ப்ளூபெரி ஜூஸ் இல்ல, அதனாலதான் இந்த கலர்ல இருக்கு. நீ ஒண்ணு பயப்படாத, குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. பரவாயில்லையே, நல்லாதான் இருக்கு, லைட்டா புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, ஆளு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம். இந்தாங்க ஆண்டி, நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு ஆண்டி ஜூஸ். வெயிலுக்கு நல்லா தான் இருக்கு, நல்லா ஜில்லுன்னு வேற இருக்கு, சூப்பரா இருக்கு டேஸ்ட். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்ட எல்லா சாக்லேட்ஸும் ஜூஸும் சூப்பரா இருந்ததுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோமே, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் இன்னைக்கு. நல்லா சொன்னமா பிங்கி, நீ சொன்னதுதான் சரி. நீங்க சாப்பிட்டதெல்லாம் ருசியா இருக்கிறத விட நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து சாப்பிட்டீங்க பாரு, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இனிமேல எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருங்க சரியா? ஓகே ஆண்டி, நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம், அதே மாதிரி நீங்களும் டெய்லியும் எங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்துருங்க.